அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 23:22 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு உண்டு. பிலேயாம் சபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருப்பான், பாலக் சபிக்க சொல்லுவான், ஆனால் பிலேயாமின் வாயினாலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சாட்சி சொல்ல வைக்கிறார். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இருக்கிறது, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, அவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏனென்றால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சில நேரங்களில் சில சொல்லுவாங்க, பிரதர் நான் வேலை செய்கிற இடத்துல நான் செய்யாததை செய்ததாக சொல்லி என் பேரை கெடுத்துட்டாங்க பிரதர், ரொம்ப அவமானமா இருக்கு, வேதனையா இருக்கு பிரதர். என்னுடைய குடும்பத்திலையும் என்னை சுற்றிலுமாய் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. நான் செய்யாததை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நெருக்கத்தை கொண்டு வராங்க. நான் நெருக்கப்படுகிறேன் பிரதர், நான் ஒன்னாந்திரத்தில் இருக்கேன் பிரதர். நிறைய பேர் சொல்லி எங்களுக்காக ஜெபிங்க பிரதர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களை குறித்து கர்த்தர் சத்துருக்களிடத்திலே சொல்ல போகிறார். உங்களை குறித்து உங்களை எதிர்க்கிறவர்களிடத்திலே, பொறாமைப்படுகிறவர்களிடத்திலே ஆண்டவர் பேச போகிறார். இது என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது, அவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் அவங்க கூட இருக்கிறேன், அவங்க நீங்க சொல்ற மாதிரி எதையும் செய்யல, அவங்க உண்மையுள்ள பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி வழங்க பண்ண போகிறார். இந்த காலை நேரத்திலே இருதயம் நொறுங்கி இருக்கிற சகோதரா சகோதரி, எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல சோர்ந்து போனீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்படி பீலையாம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாலாக்கிடத்தில் சொன்னானோ, அதே போல கர்த்தர் சிலரை கொண்டு உங்களுடைய உங்களை குறித்து உங்கள் சாட்சியை குறித்து சொல்ல வைப்பார். உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். கலங்காதிருங்கள், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நெருங்க ஆரம்பியுங்கள். யாரோ சில காரியங்களை உங்களை பற்றி சொன்னதினாலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதை தவிர்த்து வேதத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களை குறித்து சாட்சியை சத்துருக்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுவார், உங்களை மகிமைப்படுத்துவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகள், தங்கள் வேலையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருந்தார், இப்பொழுது அவர்களை தூக்கி எடுப்பீராக, அவர்களை குறித்து சாட்சி வழங்க பண்ணுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.